ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக ஃபேமிலியோடு போன சில் அவுட் அப்படிங்கிற தீம் பார்க் பார்த்தோன்னா என்னோட ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ண போகிறேன். இது நிறைய பேருக்கு இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது வரைக்கும் போகாமல் இருந்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் சரி நாங்களும் போகலாம், இந்த வெக்கேஷனில் வந்து பசங்க போகணும் நாங்கன்னு கூட்டிகிட்டு போனோம். கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வாட்டர் கேம்ஸ் இருக்குது, ரொம்ப நிறையா இருக்குது, நிறையா கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. இருந்தால் கூட சின்ன பசங்களும் ஃபேமிலியாக போய் லேடிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளே சின்ன கேன்டீன், அந்த கேஃபட்டேரியா இதெல்லாமே வச்சுருக்காங்க. மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட் சைட் ஃபுட் எதுவுமே நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தா, நம்ம அதனால் குப்பையெல்லாம் எதுவுமே அங்கே வந்து நம்ம அதிகமாக இல்லை, அவங்களே ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பே பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். இருந்தால் கூட காஸ்ட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, குவான்டிட்டியும் நல்லாவே இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. அதாவது வந்து நிறைய தீம் பார்க்லாம் பார்த்துருக்கோம், தண்ணி அதிகமாக இருக்கிற இடம் எங்கே பார்த்தாலும் சேறு சகதி அப்படிலாம் இல்லாமல் ஃபுட்டு, அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் ஏரியா கூட வந்து ரொம்ப வந்து ரொம்ப மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. இப்போ காமிக்கிற ரைடு எல்லாமே சின்ன பசங்க போகக்கூடிய ரைடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கைடன்ஸ் எதுவும் அதிகமாக தேவையில்லை, சின்ன பசங்க அவங்களா ரிலாக்ஸாக விளையாடக்கூடிய அளவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செக்டரில் இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும் சின்ன சின்ன, அதாவது கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப பெரிய ரைட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது வந்து இந்த டீன் அடல்ட்ஸ் பசங்கள்லாம் வந்து இங்கே நிறையா சின்ன பசங்க, அதுக்கப்புறம் லேடிஸு எல்லாமே வந்து இந்த சைடில் தான் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ்க்குமே வந்து, அது ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் தான். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் தான் நிறைய க்ரௌட் இருந்துச்சு, குழந்தைங்க லேடிஸோட க்ரௌட் வந்து இந்த ஜோனில் தான் நிறையா இருந்தாங்க. இந்த தண்ணியும் வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரைடு, ஒவ்வொரு நிறைய ரைட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அடுத்த ஜோனில் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அந்த வாட்டர் டியூப்ஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சர்வீஸுமே வந்து பெட்டராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சம்மரில் கூட ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரைட்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூல் ரைட்லேருந்து வந்து அந்த பூலுக்குள்ளே வர்றப்போ அந்த சேஃப்டிக்காக அங்கங்கே வந்து அவங்க ஆள் நிறுத்தி வச்சுருக்காங்க, கொஞ்சம் செக்யூரிட்டியும் வந்து ஓரளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க. அந்த பூல்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மேலேருந்து அடுத்த ரைடில் வர்றவங்க வந்து அதில் உள்ளே வராங்க. மற்றபடி இதில் வந்து எனக்கு எதுவும் நெகட்டிவ் தோணலை. பசங்க வந்து காலையில் 10 மணிக்கு போய் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணாங்க, சலிக்கவே கிடையாது, திரும்பி வரணுங்கிற ஃபீலே அவங்களுக்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் மேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு மேலே வந்தேன். இது பார்த்திங்கன்னா சுற்றி காடு தான், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல காத்தோட்டம். மெயின் திங் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப வந்து அந்த சேரு சகதியெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி அட்மாஸ்ஃபியர், அந்த டே அந்த இடம் வந்து க்ளீனாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் இங்கே அந்த பிரச்சனையே இல்லை, எங்கேயுமே தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரியோ ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஃபீலும் நமக்கு வரல, கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. உள்ளதுலேயே எனக்கு கொஞ்சம் பயமாக தெரிஞ்ச ஒரே ரைடு வந்து இந்த பெண்டுலம் மாதிரி இருக்கிற இந்த ரைடு மட்டும்தான். இதுதான் வந்து சின்ன பசங்க வந்து போகலை, மற்ற எல்லா ரைட்ஸுமே வந்து எல்லா சின்ன பசங்களுமே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பூல் மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வர மாதிரி, தண்ணி வந்து சுள்ள சுற்றிட்டே வர மாதிரி ஒரு பெரிய பூல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் சின்ன பசங்க நிறைய இந்த டியூப்பில் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக சுற்றி வந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு வந்து எனக்கு கேட்டால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது. ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ பாருங்கள், டியூப்பில் வந்து உள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்கிற ரைடு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேவ் பூல்னு ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வேவ் பூல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப எல்லாருமே அந்த வேவ் பூலுக்கு தான் போகிறாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சும் அங்கே தான் சாப்பிட்டோம். அதாவது வந்து ஒரு பிளேட் நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப அந்த ஒரு பிளேட் ஃபுட் வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு குவான்டிட்டி இருந்துச்சு,
டேஸ்ட்டும் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணியில் விளையாண்டு வந்ததுக்கும் அந்த பசிக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட் டேஸ்ட்டும். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஏரியாவோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டு அங்கேருந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கீழே வந்து மியூசிக்ஸ் எல்லாம் போடுறாங்க, டான்ஸ் பண்ணுறவங்க டான்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, பட் நீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஹால் மேரேஜ் ஹால் வச்சுருக்காங்க, பார்ட்டி ஹால், ஏசி, நான் ஏசி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து தேவையிருந்தால் இந்த ஜோனில் இருக்கிறவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் வந்து வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப அவுட்டரில் இருக்கிறதுனால எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் பார்க்கிங்க்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளான ஏரியா. இது பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் டான்ஸிங் ஏரியா பக்கத்துலேயே வந்து பெடல் போட்டுக்கான செக்ஷன் இருக்குது, பட் அங்கே அதிகமாக யாருமே இல்லை. எல்லா குழந்தைங்களும் மோஸ்ட்லி அந்த வாட்டர் கேமில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த பக்கம் அதிகமாக இல்லை. இந்த வாட்டர் கேமே பார்த்தீங்கன்னா 4:00 ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 3:30 வந்து வேவ் பூல் போட்டாங்க, முடிச்சுட்டு 4:00 ஸ்டாப் பண்ணிவிட்டு 4-5 வந்து அந்த ட்ரை கேம்ஸ் பண்ணாங்க. பட் சம்மராக இருக்கிறதுனால ட்ரை கேம்ஸ் வந்து பெருசாக விளையாட முடியல. எல்லாமே எல்லா கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடாக இருந்துச்சு, எதுலேயுமே பெருசாக யூஸ் பண்ண முடியல. டிக்கெட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 400, 10 இயர்ஸ் அண்ட் எபோ இருந்தால் 500. டிக்கெட் காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரீசனபிள் தான், ஏன்னா நம்ம மார்னிங் 10 to 5 வரைக்கும் இருக்க போகிறோம். 500 rupees அப்படிங்கிறது வந்து ரீசனபிள் தான், ஃபுட்டோட காஸ்ட்டும் ரீசனபிள் தான். ஸோ இந்த ஜோனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்மரில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து என்னோட ரிவ்யூ. ஸோ முடிஞ்சவங்க நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.